ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மாதம் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வரும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அவையார் கொழக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்துட்டு உப்பு சேர்க்கலை. இப்போ வந்துட்டு குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் ஷேப் வேணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு உருண்டையாக தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி உருண்டை பிடிக்கிறப்பவே நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உருண்டையை நான் உள்ளே போட்டுறேன். ஸோ சில பாத்திரம் வந்துட்டு லேசாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ வந்துட்டு ஒரு கால் மணி நேரம் கிட்டக்க வந்துட்டு இந்த இது வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் சில்லு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் அந்த தண்ணி வந்துட்டு சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை வாட்ச் பண்ணதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.